வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எந்த கணக்கு பார்க்க போகிறோம்னா ஆட்கள் நாட்கள் பார்க்க போகிறோம். அதாவது இருக்கிறதுலேயே ஒரு சிம்பிளான கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்கள் நாட்கள் கணக்கு தான். இதிலேருந்து ஒரு 7 கணக்கு பார்ப்போம். தொடர்ச்சியாக ஒரு 4 வீடியோக்குள்ளேயே ஆட்கள் நாட்களில் மொத்தமாக எவ்வளோ இருக்குது, நேர்மாறல் எதிர்மாறல், அதேமாரி மடங்கு கணக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிடுவோம். நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதேமாரி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆட்கள் நாட்கள்னா என்ன அப்படின்னோம்னா, இது ஒரு வாழ்வியல் கணக்குன்னு சொல்லுவாங்க. இதாவது பேசிக் கணக்கு தான் இதுவும். அதாவது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு நீங்கள் பேசிக்காகவே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எத்தனை பேர் வீட்டுக்கு வேலை செஞ்சால் எவ்வளோ வேலையை எவ்வளோ நாளில் முடிக்க முடியும், இது வந்து நமக்கே ஒரு கணக்கு தெரியும்ல, அந்தமாரியான ஒரு கணக்கு தான். சரி, இது எப்படி வந்து நம்ம போடலாம், இதுக்கான பேசிக் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். என்னென்னா, வேற ஒன்றும் இல்லை, ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏங்கிற ஒருத்தரை கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி பின்னு ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறப்ப என்ன சொல்லுவோம், ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே என்ன பண்ணுவாங்கன்னா, சில கணக்கில் ஏவை கொடுத்துருவாங்க, பியை கொடுத்துருவாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறதுக்கும் கொடுத்துருவாங்க. அதாவது ஏ ப்ளஸ் பி அவங்களையும் கொடுத்துட்டு ஏ மட்டும் தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வேறு ஒன்றும் இல்லை, ஏ ப்ளஸ் பியிலேருந்து நம்ம ஏவை பியை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஏ கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி மைனஸ் பியை மைனஸ் பண்ணோம்னா இதுக்கும் இதுக்கும் அடைஞ்சு போயிடும், நமக்கு அப்போ ஏ கிடச்சிரும். அப்போ இந்த மாதிரியான இதுதான் பேசிக் மெத்தேடு. வாங்க நம்ம மேலே போய் கணக்கில் போட்டோம்னா அது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இந்த கணக்கு பாருங்களேன், ஏ என்பவர் ஒரு வேலையை 4 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பார் எனில், இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார். அதாவது 2016 குரூப் 4 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து பார்க்கலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதிலேருந்து ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரூப் 2 இது ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆட்கள் நாட்கள்லேருந்து. வாங்க நம்ம வந்து இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏன்னு ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, அவர் வந்து 4 நாட்களில் முடிப்பேன் அப்படின்ட்டுருக்காரு. அடுத்து பி என்பவர் 12 நாட்களில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறப்ப எத்தனை நாளில் முடியும் அப்படின்றாங்க. ஸோ வந்து ஏ ஒரு வேலை என்ன, ஏ போட்டுவோம், ஏ வந்து 4 நாட்களில் முடிக்கிறாரு, அதேமாரி பி 12 நாளில் முடிக்கிறார். இப்போ என்ன கேட்குறாங்க, ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்க. இப்போ இதை எப்படி போடணும் அப்படின்னம்னா, இதை வந்து நம்ம வந்து பின்ன மாடலில் தான் யூஸ் பண்ண போகிறோம். பின்ன மாடலில் போடுறப்ப நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க பின்ன மாடலில் போட்டு சீக்கிரமாக போட்டுடலாம். பின்ன மாடல் எப்படின்னா, இப்போ 1/4 ப்ளஸ் 1/12 இப்படி போடுறோம். இப்போ இந்த பின்ன கணக்கை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசிக் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா, கீழே அடிமானம் ரெண்டும் சமமாகணும். அப்போ என்ன பண்ணோம்னா, குறுக்கு பெருக்கல் மெத்தடில் பண்ணுவோம். அப்போ இங்கே இருக்கிறத இங்கேயும் இங்கே இருக்கிறத இங்கேயும் பெருக்கல் பண்ணுவோம். அப்போ 1/12 ப்ளஸ் 4/4. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் குறி இருக்குது. ஸோ ப்ளஸ் தான் போடணும். கீழே என்ன பண்ணால், ரெண்டையும் பிரிக்கணும். இப்போ இப்படி வந்துடும். ஸோ மேலே இருக்கிறத கூட்டினா எவ்வளோ வரும், 16. கீழே 4×12 போட்டுங்க, நம்ம அடிச்சு எழுதிடலாம். இப்போ 16, 3/12. அப்போ 1/3 அப்படின்னு வரும். இப்போ எப்படின்னா, 1/3 அப்படின்னு வருது. ஸோ இதில் நம்ம என்னென்னா, ஏற்கனவே பின்ன மாதிரியாக மாற்றிக்கிட்டு சாதாரண நம்பரை நம்ம பின்னமாக மாற்றிக்கிட்டு தான் இந்த கணக்கை போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்போ இந்த 3 தான் ஆன்சர் எடுத்துக்க போகிறோம். இதோ இங்கே இருக்குது பாருங்கள் கொஸ்டினில், இதுதான் 3 ஆன்சர். வாங்க அடுத்தடுத்த கணக்கு பார்க்குறப்ப நமக்கே இது வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ அடுத்த கணக்கு போவோம். 2வது கணக்கு, இது வந்து 2019 குரூப் 4 கேட்ட கொஸ்டின் தான். ஸோ பார்ப்போம். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர் எனில், இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிச்சிடறாரு, ஆனால் அதே வேலையை பி வந்து செய்கிறதுக்கு லேட் ஆகுது, 30 நாள் ஆகுது. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறப்ப அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க, அதாவது இப்போ ஏ ப்ளஸ் பி அதை தான் போட போகிறோம் அந்த ஃபார்முலா. அதுபடி நம்ம
பின்ன மெத்தடில் போகிறப்ப என்ன சொல்லியிருக்கோம், ஒன்று பை சை இது வேறு டைப் ஆக மாட்டுது, ஒன்று பை இருபது ப்ளஸ் ஒன்று பை முப்பதுன்னு போடுவோம். அடுத்து இது ரெண்டையும் எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம், மேலே குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். இப்போ முப்பது அதேமாரி ஓர் இருபது இருபது கீழே இருபது இன்ட்டு முப்பது அப்படின்னு போடுவோம். முப்பது இப்போ நம்ம இப்போ இதை வந்து இப்படி எழுதலாம், மேலே ஐம்பது கீழே இருபது, இது ரெண்டையும் நம்ம பிரிக்கிறோம்னு வைங்களேன், இது ரெண்டையும் பிரிக்கிட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு நூறு ரெண்டு ஆறு அறநூறு கிடைக்கும். அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம், ஓரஞ்சஞ்சு பன்னெண்டு அஞ்சு, அப்போ ஒன்று பை பன்னெண்டுன்னு வரும் நமக்கு. ஸோ பன்னெண்டு தான் நமக்கான விட, பன்னெண்டு தான் நமக்கான விடை. இங்கே பாருங்கள் பன்னெண்டு இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் ஒரு பேசிக் மெத்தேடு. இப்படி போட்டால் நம்ம இது எல்லா இது விதத்துக்கும் இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஷார்ட்கட்டில் போட்டோம்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டை நம்ம வந்து ஞாபகம் வச்சுருக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த மாதிரியான ஈஸியான மெத்தடே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்த கணக்கு நம்ம போவோம். அடுத்து மூணாவசம், ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ தனியே வேலையை 48 நாட்களில் முடிப்பார் எனில் பி தனியே எத்தனை நாளில் வேலையை முடிப்பார். அதாவது 2021 இப்போ ரீசண்டாக குரூப் ஒன்ல கேட்ட க்வெஸ்சன். இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன், ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க, ஏ ப்ளஸ் பி 16. நல்லா பாருங்கள், ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் 16 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. இப்போ ஏ மட்டும் தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை வந்து பார்ப்போம், ஈஸியாக தான் இருக்கும் இந்த சம்மு. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன மெத்தேட் தான். இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து 16, ஏ வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி அதிலிருந்து நம்ம ஏ கொடுத்துட்டேன், ஓ சாரி சாரி, ஏ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 48, பி தான் கேட்குறாங்க. தப்பாக சொல்லிட்டேன் பாருங்களேன், ஏ வந்து கொடுத்துட்டாங்க பி கேட்குறாங்க. ஸோ நம்ம பி கண்டுபிடிக்கணும்னா ஏ ப்ளஸ் பியிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணால் நமக்கு பி கிடச்சிரும். வாங்க நம்ம அதை எப்படின்னு போடுவோம், ஏ ப்ளஸ் பி, ஆல்ரெடி ஏ ப்ளஸ் பி போட்டிருக்கோம், மைனஸ் ஏ. இப்போ பாருங்கண்ணா ஏ ப்ளஸ் பி எவ்வளோ இருக்குது, 16. 16 நம்ம எப்படி எழுதுவோம், 1/16 மைனஸ் மைனஸ் ரொம்ப முக்கியம், ஏ எவ்வளோ 1/48. இந்த இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு 48 48, இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஒரு 16 16 கீழே 16 × 48. ஸோ மேலே 48 16 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 32 வரும். 32 கீழே 16 × 48 வரும். இதை அடித்து போட்டோம்னா ஒரு 16 16 2 16 32 வரும். இந்த ரெண்டு அடித்தோம்னா 1 × 2 24 வரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 24. இதோ ஏ ஆப்ஷன், ரொம்ப ஈஸியான கணக்கு தான். இனிமேல் நிறையா அவங்க வந்து கொஷினில் வேறு வேறு நம்பரை கொடுத்து கூட கேட்பாங்க, ஆனால் வந்து ஈஸியாக தான் இருக்கும் இந்த மெத்தேடு. இந்த ஃபார்மேட்டு, இந்த ஃபார்மேட்டு தான் உங்களுக்கு முக்கியம். இந்த ஃபார்மேட்டை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், என்ன ஃபார்மேட்டில் கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து அந்த கணக்கை வந்து முடிச்சுட்டு அடுத்த கணக்கு நம்ம போயிட முடியும். வாங்க நம்ம அடுத்த கணக்கு போகலாம். 4வது கணக்கு, ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார், ஏ மற்றும் அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 8 நாளில் முடிப்பாங்க, ஏ மட்டும் அவ்வேலையை. இல்லைங்க, இந்த கொஸ்டினே வந்து தப்பாக இருக்குது. அதாவது ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார், ஏ மற்றும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார். இந்த கொஸ்டின் வந்து தப்பாக இருக்கிறது, தப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதில் என்னென்னா ஏ வந்து எத்தனை நாளில் வேலை செஞ்சார் அப்படின்றத கொடுத்துட்டாங்க, நமக்கு வந்து பி வந்து எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னு தான் கேட்குறாங்க. இதை நான் வந்து உங்களுக்காக போட்டுறேன்.
சாரி, இது தப்பாயிடுச்சு. ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. ஏ வந்து அந்த வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு. அப்போ இந்த கணக்கில் நம்ம எழுதணும், ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறாரு, அதே பி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்குறாங்க. சாரி, ஒரு நிமிஷம். ஏ ப்ளஸ் பி 8 நாளில் முடிக்கிறாரு, ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறாரு, இப்போ பி வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, வாங்க நம்ம கணக்குள்ளே போகலாம். இப்போ ஏ பியை பற்றி தான் நம்ம கேட்குறாங்க. இப்போ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி, இந்த ஃபார்மேட் தான் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ. இப்போ இந்த ஏவுக்கும் இந்த ஏவுக்கும் அடைஞ்சிரும். இந்த ஃபார்மேட்டில் தான் போட போகிறோம். 1/8 மைனஸ் 1/12. இதை ரெண்டையும் பண்ணோம்னா குறுக்கு பெருக்கல் பண்ணால் 12 - 8 வரும். கீழே 8 × 12 போட்டுப்போம். இப்போ வந்து இதை பார்த்தோம்னா கழித்து போட்டோம்னா மேலே 4 வரும், கீழே நமக்கு 8 × 12 வரும். இப்போ 1 நாங்க 2 நாங்க இது. அப்போ 2 × 12 அப்படி பார்த்தோம்னா 24 வரும். 24 தான் நமக்கான ஆன்சர். இங்கே பாருங்கள், ஆன்சர் டி தான் வந்து ஆன்சர். இந்த கணக்கில் வந்து கொஸ்டினில் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ வந்து கொஸ்டின் தவறு, ஓகேங்களா? அடுத்த கணக்கு போவோம். இரண்டு சிறுவர்கள் ஒரு வேலையை சேர்ந்து செய்யும்போது 10 நாட்களில் முடிப்பர். முதல் சிறுவன் அவ்வேலையை தனியே 15 நாட்களில் முடித்தால் இரண்டாவது சிறுவன் தனியே அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே ஃபார்மேட்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை, சேஞ்சு பண்ணல. இப்போ நம்ம ரெண்டு சிறுவர்களை வந்து, ஒரு சிறுவனை வந்து ஏன்னு வச்சுப்போம், இன்னொரு சிறுவனை வந்து பின்னு வச்சுப்போம். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ப்ப தான் என்ன ஆகுது, 10 நாளில் முடிக்கிறாங்க. இதே இந்த முதல் சிறுவன் வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுப்போம், அந்த சிறுவன் 15 நாளில் முடிக்கிறான். ஸோ அடுத்த ரெண்டாவது சிறுவனை பற்றி தான் நம்ம கேட்குறாங்க. ரெண்டாவது சிறுவனை பின்னு வச்சுப்போம், அவர் தான் தெரியல. ஸோ ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ தான் போட போகிறோம், வேறு ஒன்றும் பண்ணலை. இப்போ வந்து 1/10 - 1/5. இப்போ மேலே போச்சுன்னா 15 - 10/10 × 5 போடுவோம். இங்கே போடுறேன். அப்போ மேலே வந்து 5, கீழே 10 × 5 போடுங்க. ஏன்னா அதை ரெண்டையும் நீங்கள் பெருக்கிட்டு அப்படியே அடிக்கணும், அதுக்கு வந்து சிரமப்படாமல் அப்படியே வச்சுங்க, அப்படியே நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ 1 × 5 - 2 × 10. அப்போ இதை ரெண்டையும் பெருக்கன்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 30. ஸோ ஆன்சர் பி தான் வந்து ஆன்சர், 30 தான். இப்படி தான் வந்து இந்த கணக்கை போடுறோம். ஸோ அடுத்த கணக்கு நம்ம போகலாம். இந்த மாதிரி இந்த ஒரு ரெண்டு மெத்தேடில் தான் வந்து இந்த மாதிரியான பேசிக் சம் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சம்லாம் கொஞ்சம் வித்தியாசம் வரும், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் வராது, எல்லாத்துக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம்தான் வரும். வாங்க அடுத்த சம்க்கு போவோம். ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், நல்லா பாருங்கள் கணக்கை. கணக்கை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏ என்பவர் 24 நாளில் முடிப்பாங்க, இதே ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து 6 நாட்களில் முடிப்பாங்க, பி எத்தனை நாள் முடிப்பாங்க. இப்போ ஃபார்மேட் புரிஞ்சுதான் உங்களுக்கு? இதை பாருங்கள், ஏங்கிறவர் வந்து 24 நாளில் முடிச்சிருவாராமா, ஏ ப்ளஸ் பியும் வந்து சேர்ந்து 6 நாளில் முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறப்ப நாட்கள் குறையும். இதுவே பி மட்டும் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வாங்க நம்ம கணக்கு போடலாம். இது அதே ஃபார்மேட் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஏ ப்ளஸ் பியிலேருந்து அதே மாதிரி ஏவை கழிக்க போகிறோம். அப்போ ஏ ப்ளஸ் பி என்ன, 6. அப்போ 1/6 எழுதிப்போம், மைனஸ் 1/24. அப்போ இரண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணால் என்ன வரும், 24 - 6, 6 × 24 அப்படின்னு வரும். 18/6 × 24 போட்டுப்போம். இப்போ இந்த 6 வாய்ப்பாட்டில் அடித்தா 1 × 6 = 3 × 6 = 18 வரும். ஸோ 3 வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 1 × 3 = 8 × 3 = 24 வரும். நமக்கு 8 ஆன்சர் கிடைக்குது. ஸோ பாருங்கள், ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ நம்ம அடுத்த கணக்கு போவோம். இதான் இந்த, அதாவது கொஸ்டினை வந்து நீங்கள் முதல்ல பாருங்கள் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டனாவே ஈஸியாக நம்ம அடுத்த இது போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டினை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம்னு வைங்களேன்.
ஸோ நம்ம அடுத்த கணக்கு போகலாமாங்க. இது வந்து ஒரு நியூ மாடல் தான். அடுத்து ஃபுல்லாக வந்து இந்த மாடல் தான் பார்க்க போகிறோம் அடுத்த கிளாஸில். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்து அவ்வேலையை முடித்து ₹600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏபியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள் 2018 குரூப் 4லேயும் கேட்டிருக்காங்க, அதேமாதிரி குரூப் 2லேயும் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. வாங்க நம்ம கணக்கு என்னென்னு போவோம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ வந்து ஒரு வேலை செய்கிறது, அதாவது நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சம்பளம் கூலி இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன. சம்பளம்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன தான் வேலை செஞ்சாலும், நீங்கள் அதிகமாக வேலை செஞ்சாலும் குறைவாக வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் ஒரு தொகை, அந்த தொகையை கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 500 சம்பளம்னு வைங்களேன், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலோ இல்லை நல்லா ஏமாற்றிட்டு வேலை செஞ்சாலோ உங்களுக்கு அதே 500 தான் சம்பளம். ஆனால் கூலியை பொறுத்த வரைக்கும் வேலைக்கேற்ற கூலி அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ, எவ்வளோ மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறீங்களோ, எவ்வளோ நேரம் அதிகமாக வேலை செய்கிறீங்களோ, இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு சீக்கிரமாக வேலையை முடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கூலி. இப்போ கட்டிட வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அடிக்கணக்கு போட்டு வாங்குவாங்க கூலி, அவங்க வந்து சீக்கிரமாக கட்டடத்தை கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதே சம்பளம் போட்டு வேலை செய்கிறவங்க பொறுமையாக வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க, நம்மக்கிட்ட இருக்க காசு ஃபுல்லாக கரைஞ்சி போனப்புறம் தான் அவங்க கிளம்புவாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கூலி முறையை பார்க்க போகிறோம். சீக்கிரமாக வேலையை முடித்தவர் சீக்கிரமாக அதிக சம்பளம் வாங்கிடுவார், லேட்டாக முடித்தவர் குறைவாக சம்பளம் வாங்க போகிறார். இதை தான் பார்க்க போகிறோம் வாங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாள், ரெண்டு பேரும் பாருங்கள் 10 நாள் டிஃப்ரெண்ட் வருது. ஸோ ரெண்டு பேரை செஞ்சு 600 பேடுறாங்க அப்படின்னா இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ரெண்டையும் கூட்டிங்க, 20 + 30, அப்போ மொத்த நாட்கள் வந்து நமக்கு 50 நாட்கள் கிடைக்குது. மொத்தமாக ரெண்டு பேரும் சேர்ந்து 50 நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த 50 நாட்களுக்கு கூலி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 600. அப்போ என்ன பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள், இந்த 600 நீங்கள் எடுத்துருங்க பார்த்தீங்க, இந்த 50 அடிச்சுருங்க, அடித்து போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 12. இந்த 12 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த 20 12 பேருக்குங்க எவ்வளோ வரும், 240. அதேமாதிரி 30 12 பேருக்குங்க 360. இப்போ எதில் இது வந்து எது ஏ எது பி அப்படின்னா, சீக்கிரமாக வேலையை ஒருத்தர் முடிக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு தான் அதிக சம்பளம் கொடுப்பாங்க. ஒருத்தர் லேட்டாக காலத்தை கழிச்சுக்கிட்டே இருந்தார்னா அவருக்கு சம்பளம் குறைவாக தான் இருக்கும். அப்போ ஏ வந்து சீக்கிரமாக முடிச்சிடுறாரு, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஏ தான் வந்து அதிக சம்பளம் வாங்கக்கூடியவர். அப்போ இது தான் ஏ, அப்போ இது பி. அப்போ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மீது எல்லாமே சிம்பிள். எப்போவுமே சீக்கிரமாக வேலையை முடிக்கிறவர் அதிக சம்பளம் வாங்குவார், சீக்கிரமாக வேலையை முடிக்கிறவர் அதிக சம்பளம் வாங்குவார், லேட்டாகி முடிக்கிறவர் சம்பளம் குறைவாக தான் வாங்குவார். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 360, 240. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த வகுப்பு ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்தமாரி ஒரு 7 கணக்கு இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம வந்து அதிகரித்தல் குறைத்தல் அது சம்மந்தமாக பார்ப்போம். இன்னும் ஒரு மொத்தமாகவே 4 கிளாஸ் தான், 4 கிளாஸ்லேயே ஆட்கள் நாட்களை முடிச்சிடும். கன்ஃபார்ம் 2 கொஸ்டின் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வரும். வாங்க நம்ம அடுத்த வீடியோவுக்கு போவோம். அதை புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.